இந்த உற்சாகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்க கேட்டு பயணிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்துநாராயணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? இறைவனருள்ள நல்லா இருக்கும் மேம். எத்தனை கோடி பொருள் இருந்தாலும் எல்லையில்லாத இன்ப வாழ்விருந்தாலும் அத்தனையும் ஒரு நாள் காணல் நீராகும். அன்னையுணருள் கடலே நிரந்தரமாகும். கலை தெய்வமே கடை கண் பாரம்மா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் மத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். வணக்கம்மா. வணக்கம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்க போகிறது பல பேருக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. நமக்குலாம் எதுக்கு இப்போ எதிரிகள் இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைப்போம். ஜென்ரலாக நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நமக்கு நல்லா பேசுகிறவங்க, இல்லை வியாபார ரீதியாக நம்ம கூட கூட இருக்கவங்க, போட்டியில் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே எதிரி லிஸ்ட்டில் வருவாங்க. ஆனால் இந்த எதிரிகளை எப்படி நம்ம வெல்றது அப்படின்றது தான் ஒரு கேள்வி இருக்கும். வெல்றதுன்ற சென்ஸ் வந்துட்டு நம்ம அவங்கள தாண்டி தொழிலில் முன்னேறணும், வாழ்க்கையில் முன்னேறணும்னா என்ன பண்ணலாம்? எதிரிகள் எதுக்கு அதிகப்படியாக இருக்காங்க, அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஜாதகத்தில் ஏதாவது குறிப்புகள் இருக்குமா? அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார். கண்டிப்பாக. அதாவது எப்பயுமே ஒரு அமைப்பு நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பர்களே. நம்ம ஜாதகத்தோட தன்மைனால தான் இத்தனை விஷயங்களும் வரும். சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எதிரியை ஜெயிச்சு ஜெயிச்சே வளம் வந்துட்டு ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அடித்து நவுத்திட்டு வந்துட்டே இருப்பாங்க. அதுவும் அந்த ஜாதகம் தான். அப்போது அந்த ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய பாவங்கள் அந்த சுய ஜாதகத்தில் இது பத்தொம்பதுவா உடனே ஆறாம் அதிபதியில் வந்து உடனே உங்களுக்கு செவ்வாய் இருந்தார், உங்களுக்கு உடனே சனீஸ்வர பகவான் இருந்துட்டார். ஒருவேளை அந்த ஜாதகத்தில் அவர் பாதகாதிபதியாக இருந்தார்னா வேறு மாதிரி போயிடும். அதனால் அவரவர் சுய ஜாதகத்திற்கு தகுந்தார் போல் அந்த அமைப்பிற்கு ஆறாம் அதிபதி அவருக்கு சாதகமான இடத்தில் இருந்தால் அந்த இடத்துல என்ன ஆகும்னா எதிரியே வென்றுவாங்க. அந்த நேர காலங்கள் வரும்பொழுது அது தசாநாதனாக இருக்கலாம், இல்லை புத்திநாதனாக இருக்கலாம். இப்போ புத்திநாதன் இருக்குது, இப்போ ஒரு வருஷ காலம் இருக்குன்னா சமத்தா அவங்க பாட்டுக்கு லைஃப் நல்லா போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னடா நம்மளை சுற்றி இத்தனை பேர் போட்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த புத்திநாதன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகமான நிலை இருந்ததுன்னா சும்மா இருக்கிறவங்க யாரெல்லாம் அவங்கள பார்த்து சிரித்து சிரித்து பேசினா, ஐயோ ஹவோ ஐயோ நல்லா இருக்கீங்களா சூப்பர் ஐயோ உங்களை மாதிரி உண்டா அப்படின்னவங்களாம் அவங்க உண்மையான முகத்திரையை காட்டுவாங்க. ஒருவேளை அந்த ஜாதகத்தில் வந்து கெட்ட காலமாக இருந்தது அப்படின்னா நல்லா பழகிட்டு இருக்கவங்களும் சண்டைக்கு வருவாங்க. அப்போ இதெல்லாம் எதனால் வருது, அந்த எதிரியை வெல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் என்னென்னா நம்மளோட சுய ஜாதகம். அந்த சுய ஜாதகத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரையோ உங்களுக்கு பிடிக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை போய் பார்க்குறதும், ஜனனகால ஜாதகத்தை இப்போ எங்கள்கிட்ட பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே எல்லா பாவங்களுக்குள்ளதான் நம்ம ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம். அப்போது உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை செய்கிறது நன்மையை கொடுக்கும். அது இல்லாமல் அந்த எதிரியோட தன்மைகளும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி பாவங்கள் வரும்போது அதுக்குள்ள வழிபாடுகளையும் இந்த நிகழ்ச்சி முடியக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம் அன்பர்களே. ஓகே சார். இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் இருக்கும். எனிமிகளை பொறுத்த வரைக்கும் அதே போல தான், எதிரிகள் இருக்காங்க, அதை நம்ம எப்படி வெல்றது. அதே போல நோய், இந்த நோய் நமக்கு எதுக்கு வந்திருக்கு? நம்ம எதுவுமே பண்ணல, ஆரோக்கியமா இருக்கும், நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், இருந்தாலும் நோய் எதற்கு நமக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நோய்கள் திரும்ப திரும்ப வருது, அந்த நோய்கள் வந்து மீண்டு வர முடியல. வீடுகளில் யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு நோய் இருந்துட்டே இருக்கு. மாதம் மாதம் ஹாஸ்பிட்டலுக்காக ஒரு பஞ்ச் ஆஃப் காசு எடுத்து வைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு தீர்வு சொல்லுங்க சார். கண்டிப்பா. இப்போ நோயோட தன்மை வந்துருது அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரங்களில் எத்தனையோ பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய பயமுறுத்தி இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவ்வளோதான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து நாள் அப்படிம்பாங்க. ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல தீர்க்க ஆயுளாக ஜம்முன்னு இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க. சம்பந்தம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒரு இடத்துக்கு சொல்லுவாங்க, போயிடுவாங்க. இது மாதிரி அதான் போயிடுவாங்கன்னா அந்த இடத்துக்கு போவாங்க, அந்த இடத்துக்கு போவாங்க, குணமாயிரும். அப்போ இதில் நீங்கள் என்ன சூக்ஷமத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவும் ஜனனகால ஜாதகத்தில் இருக்குங்க. கண்டிப்பாக எல்லா விஷயம் நல்ல பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அந்த காலங்களில் ஜாதகம்லாம் வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்ச விஷயம் இல்லைங்க.
ராமாயண காலத்திலையும் மகாபாரத காலங்களில் அதுக்கு முன்னாடி காலங்கள்லேருந்து இருக்கிறது தான் ஜோதிடமே ஒழிஞ்சு இன்றைக்கி புதுசு புதுசாக ஒவ்வொரு பேர் வச்சு வச்சு ஒவ்வொருத்தங்க ஒன்று ஒன்று மாதிரி வச்சுக்கிற மாதிரிலாம் இவங்களாம் தயாரிக்கிற விஷயம்லாம் கிடையாது. அப்போ இந்தந்த பாவங்கள் இப்படி இப்படி இருக்குன்னா இதனால் அவங்க வீழணும் அப்படின்னு விதி இருந்தாலும் அந்த வீழக்கூடிய விஷயங்களில் வெளியே வரக்கூடிய விஷயங்களும் நோயினால் வெளியே வரக்கூடிய விஷயங்களும் அது இங்கிலீஷ் மெடிசன்ஸ் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை மருத்துவம் மூலமாகவோ மரபு வழி மருத்துவங்கள் மூலமாகவோ எத்தனையோ பேருங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க. சில பேருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே சுய ஜாதகத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் பண்டார வைத்தியர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பண்டார வைத்தியர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த போன் சம்மந்தமான விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அவங்க ஜாஸ்தி இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் நினச்சே பார்க்காத லெவலில் நீங்கள் நினச்சி பார்க்காத விலையில் உங்களுக்கு போன் டிஸ்லொகேட் ஆகியிருந்தாலோ எந்த விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் ஆனால் அந்த சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி மரபு வழி மருத்துவர்கள் மூலமாக வைத்தியர்கள் மூலமாக சரியாகணும்ன்றதா 100 ரூபா 200 ரூபாவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 20 டேஸ் 30 டேஸ் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறவங்கள கூட மேட்டர் ஆஃப் 3 டேஸ் 4 டேஸில் சரி பண்ணக்கூடிய விஷயங்களும் அவங்க சுய ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் தீர்வு கிடச்சிருங்க. பட் அந்த ஜாதகத்தில் அந்த நோயினால் அவங்க வந்து வீழணும்னு விதி இருந்திருத்துன்னா அதை வந்து மதியால் வெல்லலாம்னு சொல்கிறவங்க ஜென்ரலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. விதியை மதியால் வெல்லலாம், அதற்கும் விதி இடம் கொடுத்தால்தான். அப்போ ஒருவேளை ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும், சளிக்காக டாக்டர்கிட்ட போய் சேருவாங்க, கடைசியாக எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோயினால் அவங்க வந்து காலங்கள் முடியக்கூடிய அமைப்புகளை கூட கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே ரூட் காஸ்ன்னு பார்த்திங்கன்னா வெறும் சளியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜனனகால ஜாதகம். இதனால தான் அன்பாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சனிக்கிழமை நிகழ்ச்சியில், எப்பயுமே ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு ஒரு விஷயங்கள் நடக்குது உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா கண்டிப்பாக ஒருத்தர் வந்து விதி மித்தவங்க மனுஷங்க மாதிரி கிரகங்கள் கிடையாது. அது தள்ளுதுன்னா உங்களுக்கு சூட்சமமாக ஃபஸ்ட்டே காட்டும், அதுக்குள்ள அறிகுறிகளை காட்டும். அந்த அறிகுறிகளை காட்டும் பொழுது கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க தான் நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பாதிப்புகள் பெருசாக வரப்போதா இல்லை சீக்கிரமாகவே சரியாயிடுமாங்கிற சூட்சமத்தையும் தெரிஞ்சுட்டு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில கோயில்கள்லாம் இருக்குது அன்பார்ந்த நேர்களே, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாத நோய்கள் வந்துடும். அந்த வாத நோய்கள் அந்த ஜாதகத்தில் வரணும்னு இருக்கும்பொழுது மணி மந்திர ஔஷதம் மூலமாக சில வழிபாடுகள் செய்வது மூலமாகவும் சில மருத்துவம் செய்கிறது மூலமாகவும் சில இது மூலமாக கோயில் ஸ்தலங்கள் மூலமாக போகிறவங்க எத்தனையோ பேர் குணமாயிட்டு இருக்காங்கன்றதும் ஆச்சரியமான உண்மை. இது வந்து நீங்கள் வந்து இதுக்கான விதி தான் உங்களை ஜெயிக்க வைக்குதுங்கிறத நீங்கள் ஆழமாக நம்பிட்டு அதோட தன்மையை இறைவன்கிட்ட பாரத்தை போட்டுட்டு நீங்கள் செய்யும் பொழுது அதற்கான மருத்துவமும் உங்களுக்கு கிடச்சிருதுங்கிறது தான் ஆச்சரியமூட்டக்கூடிய பல நேரங்களில் வந்து வியப்பை தரக்கூடிய உண்மை. அதுதான் நம்மளுடைய கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடியாம் நாம் தமிழ்குடி. அப்போ அந்த தமிழ்குடியாக இருக்கிறவங்கலாம் வந்து பக்தி இல்லாமலாம் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா சில பேர் இன்றைக்கி வேணும்னே பர்பஸாக என்னமோ தமிழர்களுக்கெல்லாம் பக்தியே கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது, அதெல்லாம் ஹம்பக். அப்படிங்கும்போது நம்ம ஆட்கள் தமிழர்கள் வந்து எத்தனையோ கோயில்கள் எத்தனையோ விஷயங்கள் ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் நோயினால் அவதிப்படக்கூடியவர்களுக்கு கூட அங்கே போயிட்டு வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவங்கள் கிடைக்குதுங்கிறது தான் சத்தியமான உண்மை என்பர்களே. ஓகே சார், இந்த நோயை பற்றி சொல்லும் போது குறிப்பிட்ட ஜாதகத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நோய் வரும், இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நோய் வரும்ன்றது முன்கூட்டி தெரிஞ்சுக்கும் போது அதை நம்ம தடுக்க முடியுமா சார்? தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ப்ரிகாஷனரியாக தடுத்துக்க முடியுமா அந்த குறிப்பிட்ட ஜாதகர்? 100%ங்க. அதாவது எந்த இடத்துல புகையுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு இருக்குன்ற மாதிரி. அப்போ அந்த ஜாதகத்தில் இப்போ நமக்கு சில பேருக்கெலாம் பார்த்தோன்னே சொல்லுவோம் நரம்பு மண்டலங்கள் பாதிக்க போதுங்க, இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீகாஷனாக நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அதுவும் அவங்களுக்கு விதி இருந்ததுன்னா தான் அவங்க கேட்கக்கூடிய தன்மை இருந்துருத்துன்னா கேட்டுருவாங்க. அப்போது வரும் முன்னே காப்பாற்ற முடியுமா, இந்த மாதிரி விஷயங்களில் வந்துடும் அப்படின்றது பண்ண முடியுமானா, அந்த பாவங்கள் எடுக்கும்போது இது நான் பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜர் பார்த்தாலும் நான் சொல்லக்கூடியதை ஆமோதிப்பீங்கன்னா ஒத்துப்பீங்க. அப்போ அந்த ஜாதகத்தை வந்து கண்டிப்பாக ஒரு எந்த ஒரு அஸ்ட்ராலஜர் இருந்தாலும் சரிதாங்க, சரிங்களா, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 80 பேர் அவங்க கிளைண்ட்டை ரீட்டைன் பண்ண தான் பார்ப்போம், சரிங்களா, அவங்கள விட்டுறணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்போ அவங்க நல்லதை தான் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் அந்த பாவங்களில் நீங்கள் கேட்கணும். ஒவ்வொரு 12 பாவங்கள் இருந்ததுன்னா எந்த மாதிரி நோய்கள் வரப்போகுது, இதை தெரிஞ்சுக்கிற தப்பு இல்லை. ஏன்னா நம்ம பல பேருக்கு இன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னா அந்த மாடர்ன் சயின்ஸுன்ற பேரில் நமக்கு வரக்கூடிய தீமைகளையும் நம்ம தெரிஞ்சுட்டா தான், இப்போ நமக்கு முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதுன்னா அந்த இடத்துல கார் 120 போனால் கார் போயிடும் இல்லையா, அந்த மாதிரி என்ன மாதிரி நோய்கள் வரப்போகுது எந்த மாதிரி பாதிப்புகள் வரப்போகுதுங்கிறதையும் ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கலாம். அதற்கான ரெமடியும் வழிபாடுகள் மூலமாகவும் பண்ணிக்கும் பொழுது நிறைய வியப்பூட்டக்கூடிய விஷயங்கள் இது ஒரு ஆராய்ச்சியாக நீங்கள் பார்க்க பார்க்கவே உங்களுக்கு ஒரு ஆனந்த நிலையை கொடுக்கும். அப்போ கடைசியாக புரிஞ்சுப்பீங்க
கிரகங்களும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ள தெய்வங்களை வழிபடும் பொழுது எவ்வளோ வெற்றி அடையலாம்ங்கிறத அந்த சூட்சமத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. ஓகே சார், இன்றைய நிகழ்ச்சியில் வந்துட்டு நமக்கான எதிரிகள் அவங்களை எப்படி கண்டறியிறது, எதிரிகளை எப்படி நம்ம மீண்டு வாழ்க்கையில் வெற்றி அடையிறது, அதே போல் நோயை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த ரெண்டு போலவே இன்னொரு பெரும் சிக்கல் வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கிறது கடன் தொல்லை. கடனை எப்படியாவது அடைச்சிடணும் அப்படின்றக்காக காசு எடுத்துக்க வைக்கக்கூடிய பெண்மணிகள் ஆண்கள் பல பேர் இருக்காங்க. ஆனால் நான் காசை கொடுக்கறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி திடீர்னு வேற ஒரு செலவு வந்துருச்சு, அதனால தான் கொடுக்க முடியலன்னு வருத்தப்படக்கூடியவங்களும் பல பேர் இருக்காங்க. கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது, அதற்கான முயற்சி எடுக்கிறாங்க, இருந்தாலும் அந்த கடன் அடையவே மாட்டேங்குது. அதற்கான காரணம் என்னவாக இருக்கும், எப்படி அதை நம்ம மீண்டு வரலாம் சார்? கண்டிப்பாக இந்த கடன் ஃபேக்டரும் வந்து உங்களுடைய சுயஜாதகத்திலேயே இருக்கும் என் அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுதும் இந்த கடன்றது இன்னொரு அதுக்கு இன்னொரு பேர் தமிழில் அழகான சொல் இருக்குது, கடமை. அப்போது இது கடமையை தவறுபவர்களுக்கு கடன் சேரும். என்ன கடமையை தவறுறோம் அப்படின்னா, அந்த பேஸ் ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ஆண் மகனாக இருக்கீங்க இல்லை ஒரு மனைவியாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு அன்றாடம் வகுக்கப்படக்கூடிய கடமைகளை நீங்கள் சரிவர செய்தாலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியான கடன்கள் வராது. ஒருவேளை நீங்கள் ஆண் மகனாக இருக்கீங்க, உங்கள் அப்பா வந்து காலமாயிட்டாங்க இல்லை அம்மா காலமாயிட்டாங்க, நீங்கள் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்காக செய்யாமல் இருக்கீங்க, அது உங்களுடைய கடமை. இது பெருமை அல்ல. நீங்கள் சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களும் பாருங்கள், பெரிய பெரிய ஆரஞ்சு பழமும் பெரிய பெரிய இதெல்லாம் வச்சு நல்ல மாலையெல்லாம் போட்டுட்டு சுவாமி இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்கிறவங்களும் ஏன் பித்ருக்களுக்கு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட சக்தி அபாரம். நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்ம ஈன்றெடுத்த தாயோ தந்தையோ நம்ம நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. அப்போ அந்த கடமையும் செய்கிறதும், அதே மாதிரி சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறதும், அது எதனால் அந்த கடன் ஏற்படுதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை செய்யும் போது அந்த கடன்லேருந்து சில பேர்லாம் ஈஸியாக வெளியே வந்துடுறாங்கன்றது தான். சில பேருக்கு காலத்துக்கும் கடனாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் ஜாதகத்தில் இருக்கும், அதனால் அவங்க உயிர் தப்பிக்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்படுதுங்கிறது தான் விந்தையான கணக்குகள் அன்பர்களே. நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேருந்து நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள், நோய், அதே போல் கடன், இந்த மூன்று பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். இந்த பிரச்சனைகள் எப்படி கண்டறியலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இது மீண்டு எப்படி வருவது, அதற்கான வழிபாடு முறைகள் என்னன்றது எங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லுங்கள். முதல் கேள்வி, இந்த எனிமிகள் இந்த எதிரிகள் இருக்காங்க, அந்த எதிரிகள்லேருந்து மீண்டு வரணும், அவங்களை வெற்றி கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக, அதாவது எதிரின்னு வந்து சில பேருக்கு எதிரிகளாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஈஸி, நான் என்ன அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எதிரிகளை ஈஸியாக சமாளிச்சிடலாம். ஆனால் அந்த துரோகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உங்கள் கூடையே தான் இருப்பாங்க, வெளியெல்லாம் இருக்க மாட்டாங்க, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு ரூபத்தில் இருப்பாங்க. ஃப்ரெண்டெல்லாம் கெட்டவங்க இல்லைங்க, பட் இந்த வேஷம் போட்டு சில பேர் பழகுவாங்க, ஃபார் சம் பர்பஸ்க்காக அவங்கள்ட்ட பழகுவாங்க, அது முடிஞ்சவொன்னே அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அகப்பட்டுட்டீங்கன்னாலோ, இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிட்டீங்க இந்த எதிரிகள்னாலையும் துரோகிகள்னாலையும், இது மூலமாக சில வழக்குகள் பொய் வழக்குகள் வந்துட்டாலோ, ஒருவேளை நீங்கள் அன்புக்காக நண்பன் நினச்சி காசு கொடுத்துருப்பீங்க, ஐயோ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி தானே போனோம் கிடச்சியா நம்ம மாட்டினோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஓவராலாக மாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குல தெய்வத்துக்கு உண்டு. அடுத்தது யாரை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், நல்லா தைரியமாக பிடிப்பேன் அப்படின்னு சொன்னால் மகாகாளியை பிடிக்கணும். அப்போ அந்த மகாகாளி வழிபாடுகளை பண்ணணும். இல்லைங்க எனக்கு மகாகாளின்னு சொன்னாலே பயங்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம் சில பேர் இருப்பீங்க, இல்லைங்க நான் மகாகாளியை கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாராகியை பிடிச்சிக்கணும். அப்போ இந்த வழிபாடுகளை எப்போ பண்ணணும் அப்படின்னா, அந்த எதிரி சம்மந்தமாக, துரோகி சம்மந்தமாக, இது சம்மந்தமான வழக்குகள் சம்மந்தமாக, இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க அமாவாசைகளில். இது நீங்கள் தவறு செய்யாமலோ தப்பு செய்யாமல் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது பழிக்கும். இதை உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இதை நீங்கள் செய்யுங்க. அப்படிங்கும் பொழுது ஒரு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தேங்காயை வந்து எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது ஒரு கண் திறக்கிற மாதிரி ஒரு கண்ணை திறந்துட்டுங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிளகு தூளை போடுங்க, அதோட சேர்த்து நல்லா உப்பு எடுத்து போடுங்க, அதோட சேர்த்து மஞ்சளை எடுத்து போடுங்க, அதோட சேர்த்து வந்து பசுஞ்சாணி திருநீர், அதாவது ஒரிஜினலான திருநீருங்கிறது அதுதான், கடையில் விற்கக்கூடிய திருநீர் எல்லாமேலாம் ஒரிஜினல் கிடையாது. அப்போ இதை எடுத்து போடுங்க, இந்த மாதிரி விஷயங்களை போடுங்க. இதை நீங்கள் போட்டுட்டு அதோட சேர்த்து கொஞ்சோண்டு நிறைய இல்லை கொஞ்சோண்டு மிளகாத்தூளை அதுக்குள்ளே போட்டுருங்க. இதை நீங்கள் போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதை ஒரு கார்க் மாதிரி இருக்கும், இந்த கார்க் மாதிரி இருக்கிறத எடுத்து அதில் மூடி வச்சுருங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தெற்கு திசை நோக்கி, இது நீங்கள் ஒன்றே வாஸ்துன்னு நினச்சி குழப்பிக்கக்கூடாது, தெற்கு திசை நோக்கி அந்த தேங்காவை வச்சிடணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இது நீங்கள் விடாமல் நைட் நேரத்தில், அதாவது 11-12 மணிக்குள்ளே, ஒருவேளை அந்த டயத்தில் அமாவாசை காலங்களில் அந்த நேரத்தில் அமாவாசை திதி இருக்கான்னு பார்த்துக்கணும்.
அது இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர். இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் ஒரு இலை மாதிரி வச்சுட்டு குங்குமத்தால் குங்குமத்தை நினச்சிட்டு காளியை நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், காளி மந்திரங்களை மனசார நினச்சி உங்கள் குருமார்கள் ஏதாவது மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த காளி தேவியை நினச்சிக்கலாம். இல்லை காளி தேவியை நீங்கள் தான் என்ன காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு அந்த தேங்காயில் படாமல் அந்த இலையில் போட்டுகிட்டே வரலாம். அப்படி இல்லைன்னா வாராகியம்மனை மனசார நினச்சிட்டு, ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதேன்னு சொல்லிட்டு போடுங்க. இப்போ இதை நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது, இதை நீங்கள் ஒரு ஆறு அம்மவாசை செய்கிறதுக்குள்ளேயே உங்கள் மேலே தவறுகள் இல்லாமல் இருந்ததுன்னா, எப்பேற்பட்ட வழக்குகள் பொய் வழக்குகளாக இருந்தாலும் இந்த விந்தையான பூஜையை வந்து செஞ்சு எத்தனையோ பேர் இதில் ஜெயிச்சிருக்காங்கன்றது தான் யதார்த்த உண்மை. இது தாந்திரிக ரீதியான ஒரு பூஜை இது. இதை நீங்கள் செஞ்சு முடிக்கும்பொழுது இந்த ஆறு வாரம் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டு ஏதாவது ஒரு நீர், அது வந்து அழுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓடுற நீராக இருந்தால் ரொம்ப விசேஷம், இல்லை குளமாக இருந்ததுன்னா விசேஷங்க, இல்லை கடலாக இருந்ததுன்னா கடலில் கொண்டு போய் ஆறு வாரம் கழித்து பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணும்பொழுது அது எதிரியாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, இவங்கனால் வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தும். அதே மாதிரி அவங்க தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் இதுக்கான பலனை வந்து அவங்க அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் அவங்க காலங்கள் வரும்பொழுது அந்த எப்பயுமே வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும் பொழுது நம்மளை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் முடிஞ்சு அடுத்தவங்களை துன்பப்படுத்தக்கூடாது. இதுதாங்க தாந்திரிக சாஸ்திரம், உண்மையான சாஸ்திரம். அப்படிங்கும்பொழுது ஒருவேளை அவங்க மீறியும் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு கெட்ட காலங்கள், எல்லா ஜாதகத்துக்கும் கெட்ட காலங்கள்னு ஒன்று வரும். அப்போ உங்களுக்கு செஞ்ச வினைகளை வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே ரிட்டர்ன் ஆகும்னா, அவங்க எப்போ கெட்ட காலங்கள் வருதோ அதை அவங்களுக்கே பேக் பண்ணி, எவ்ரி ஆக்ஷன் அஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிற மாதிரி பந்த போட்டால் எப்படி ரிட்டர்ன் அடிக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கே ரிட்டர்ன் போயிருங்கிறது தான், யார் அந்த கெட்ட விஷயங்கள் செய்தார்களோ அவங்களுக்கே போயிருங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே. ஓகே சார், நீங்கள் எதிரிகள்னு சொல்லும் போது உங்கள் மேலே தவறு இல்லைன்றப்போ நீங்கள் அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஒரு சிலருக்கு யார் எதிரின்னே தெரியாது, யாரும் நமக்கு பின்னாடி பண்ணுறாங்க யாருன்னு நமக்கு தெரியலையே அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அதே போல் இவங்களா இருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகமும் இருக்கும், அவங்களும் இதை செய்யலாமா? அப்போது அந்த மாதிரி ஒரு மேடம் கேட்ட மாதிரி இந்த மாதிரி பல பேருக்கு ஒரு குழப்பம் வந்துடும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்படிங்க மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கணுன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டிங்கன்னா, வாராகிலேயே அஸ்வார் உட வாராகின்னு ஒரு அம்பாள் இருக்கா, மகாவாராகியோட மந்திரத்தை சொன்ன மாதிரி அஸ்வார் உட வாராகியும் மனசில் நினச்சிட்டு, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி, கண்ணுக்கு தெரியாத எதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் எதிரிகளாக இருந்தாலும் சரி, துரோகிகளாக இருந்தாலும் சரி, ஏன்னா அஸ்வார் உட வாராகி எப்படி இருப்பான்னா, குதிரையில் வருவா அம்பாள். அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன மனசார நினச்சிக்கணும்னா, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோ துரோகிகள் இவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் செஞ்சுட்டு அதை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை நீங்கள் இட்டுக்கலாம். இதை பண்ண பண்ணவே நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்ணு முன்னாடி உணரலாம் அன்பர்களே. நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேருந்து பேசிட்டு வந்திருக்கக்கூடிய கேள்விகள்னா, நீங்கள் எதிரிகள் எப்படி நம்ம அவங்களை மீண்டு வரலாம்ன்றதுக்கு ஒரு சூப்பரான பரிகாரம் சொல்லிட்டீங்க, பல பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தாண்டி நோய், தொடர்ச்சியாக நோய் இருக்குது, டயக்னோஸ் பண்ண முடியாத நோய், என்ன எதுவும் பிரச்சனை இல்லைன்றாங்க, ஆனால் எங்களுக்கு அந்த வழி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க, இல்லைனா வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுன்னு சொல்லவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் சார் அவங்க? கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களில் ஒருவேளை உங்களுக்கு ஒரு நோய், இது ரெண்டு வகைப்படுத்துவோம். உடலால் வரக்கூடிய நோயாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சனிக்கிழமையை ஃபிக்ஸ் பண்ணி இது டயக்னைஸே பண்ண முடியாத நோயின்னு வச்சுக்கலாம் மேடம் சொன்ன மாதிரி. அப்போ அந்த உடலால் வரக்கூடிய நோயாக இருக்கும் பட்சத்தில் சனிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, காலையில் 6-7 இல்லை மதியம் 1-2 இல்லை நைட்டு 8-9. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் தாந்திரிக ரீதியான பரிகாரம். இதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரிடமோ இல்லை எங்களிடமோ நீங்கள் தாராளமாக வந்து தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஜனனகால ஜாதகத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது ஒருவேளை அதுலேயும் உங்களோட அஸ்ட்ராலஜருக்கு தெரியலன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா ஃபைன், அப்படி தெரியவே இல்லை, அப்போ தெரியாத இது மர்மமான நோயாக இருந்ததுன்னா, சனிக்கிழமையில் காலையில் 6-7 மதியம் 1-2 நைட்டு 8-9 நேரங்களில் எள்ளு எடுத்துக்கோங்க. இந்த எள்ளு எடுக்கிறது கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு எள்ளு எடுக்கிறது ஒரு துணி வந்து என்ன துணி எடுத்துக்கோங்கன்னா, ஒன்றா டர்க்வாய்ஸ், டர்க்வாய்ஸ்னா ப்ளூவும் க்ரீனும் கலந்த உள்ள துணி கலர், அது இல்லைன்னா வந்து ப்ளூ, சரிங்களா, ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் துணியை எடுத்துக்கோங்க. இந்த துணியை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த இதுக்குள்ளே வந்து நீங்கள் எடுத்து போடுங்க. இது எத்தனை தடவை போடுறீங்க அப்படின்னா, 6 முறை. 6 முறைன்னா 6 தடவை வந்து என்ன பண்ணுங்கன்னா, அந்த எள்ளை எடுத்து அதில் போடுங்க. இதை எடுத்து போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, தலையை வந்து பார்த்திங்கன்னா 6 முறை கிளாக்வைஸில் மட்டும் 6 முறை வந்து தலையை சுற்றுங்க. இதை தலையை சுற்றிட்டு நம்ம உங்கள் வீட்டில் வந்து சுவாமி இடத்துல வச்சுருங்க.
இதே மாதிரி ஆறு சனிக்கிழமைகள் நீங்கள் இதை மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஆறு சனிக்கிழமைக்குள்ளே அது என்னங்கிறத ஐடென்டிஃபை ஆகிடும். சரி, இப்போ ஒருவேளை உங்களுக்கு தெரியுது இதுதான் நோய் அப்படின்னு தெரியுதுன்னா, இதை நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த நோய்க்கான உண்மையான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் உங்களை கேலி கிண்டல் பண்ணுவாங்க, உங்கள் நம்பிக்கையை அவநம்பிக்கைன்னு சொல்லி கேலி பண்ணுறதுக்குனே ஒரு குரூப் இருக்கும். அதுங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் நம்பிக்கையெல்லாம் உடைக்க பார்ப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த சாஸ்திரங்கள்லாம் இன்றைக்கி நேற்று கிடையாது, சித்தர்கள் சொன்னது. அப்போ இதை நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோய்க்கான மருந்தை தேடித்தரக்கூடிய தாந்திரிக பரிகாரம் தான் இது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மனதால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், மனரீதியாக மனம்ன்றது வேறு, மூலங்கிறது வேறு. மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, பௌர்ணமி தினத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 27 அரிசி எடுத்துக்கோங்க. பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் உட்காந்துக்கோங்க. நிலா வெளிச்சத்தில் உட்காந்து, இது நான் ஒன்றும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னு சொல்லக்கூடாது, அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் மேலே இது இருக்கும், அந்த வெளிச்சம் படுற இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க. வெங்கல பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, நார்மலான சொம்பு எடுத்துக்கோங்க. 27 அரிசி உடஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை எடுத்து நல்ல இதில் போட்டிருக்கோங்க. பச்சரிசியாக போட்டால் விசேஷம். 27 அரிசியை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அதில் உட்காந்துட்டு, அப்போ நீங்கள் மனசார யாரை நினச்சிக்கணும்னா, நாராயணனை நினச்சிக்கணும். எந்த நாராயணனை நினச்சிக்கணும், ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி நினச்சிக்கணும். ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம். இது யாருக்கு இந்த மாதிரி நோய் வரும், இந்த கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்கிறவங்க, மூல சம்பந்தமான வேலையிலேயே நிறைய இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் மென்டல் ஆங்ஸைட்டி நிறைய வரும். இந்த ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். சந்திரன் கெட்டுப்போன ஜாதகமும் இந்த மாதிரி எதை கண்டாலும் பயம். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல மாற்ற குரூப்பு. அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது, ஒரு இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பௌர்ணமியில் செய்யும் போது, ஆறு பௌர்ணமி முடியறதுக்குள்ளேயே மனரீதியான அழுத்தங்கள் உங்களுக்கு படிப்படியாக குணமாயிடும். இந்த தண்ணியை குடிச்சிடணும், அந்த அரிசியவும் சாப்பிட்றணும் நண்பர்களே. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், இந்த தாந்திரிக ரீதியான பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் நண்பர்களே. ஓகே சார், இப்போ நம்ம தாந்திரிக ரீதியான பரிகாரம் நீங்கள் நோய்களுக்கு சொல்லியிருக்கீங்க, அதை தாண்டி அடுத்த கேள்வியான கடன், நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன கடனை திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கு, அதனால் எங்களால் அடைக்க முடியலையுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த பரிகாரங்களை செய்யும்போது படிப்படியாக கடன் அடைஞ்சிடும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த கடன் அடைக்கணும் அப்படின்னா, சிவபெருமான் மட்டும் ஸ்வரூப ரூபம் உள்ளவர். ஸ்வரூபம்னா பல ரூபங்களை கொண்டவர் தான் சிவபெருமான். அப்போது நீங்கள் என்னவா நினைக்கணும்னா, உங்கள் வீட்டில் ஒரு வேளை சிவலிங்கம் வச்சுருக்கீங்கன்னா, ரிண விமோச்சன ஈஸ்வரராக நினச்சிக்கணும். ரிண அப்படின்னு சொன்னால் கடன்னு சொன்னால் ஒன்றே ஒரே ஒரு பொருளாதார கடன் மட்டும் கிடையாதுங்க, எத்தனையோ கடமைகளை நாம் தவறி இருந்தாலும் அதனால் கடன் ஏற்படும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது பிறவி கடனாக இருக்கலாம், பித்ருக்கடனாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, ரிண விமோச்சன ஈஸ்வரராக நினச்சி உங்கள் வீட்டில் சிவலிங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, சிவலிங்கத்தை சிவனாக பார்க்காதீங்க, சிவமாக பாருங்கள். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடுன்னு யூடியூப்பில் போய் டைப் பண்ணுங்கள். இது நீங்கள் டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வரும். சரிங்களா? ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி அப்படின்னு வரும். அந்த மந்திரத்தை எடுத்துட்டு இங்கே யூடியூப்பில் பாருங்கள். இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் கால் பண்ணி கேளுங்கள், எங்களுக்கு வாட்ஸ்அப் டீமில் சொல்லுங்கள், எங்களுக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த மந்திரத்தை போட்டு அபிஷேகம் பண்ணுங்கள். காலத்தால் 6-7, இல்லை மதியம் 1-2, இல்லை நைட்டு 8-9, ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணும்போது அந்த பாட்டை போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பில்வத்தால், பில்வம்ங்கிறது வில்வம் தான் பில்வம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லலாம். இல்லை அதே மந்திரத்தை திருப்பியும் போட்டு விட்டுட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணலாம். இது ஒரு வகையான கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் 6-7, மதியம் 1-2, நைட்டு 8-9 நேரத்தில் சிகப்பு கலர் துணியை எடுத்து வச்சுட்டு அதில் காசு எடுத்து வச்சுட்டு தலையை 27 தடவை சுற்றிட்டு திருச்செந்தூர் முருகனை நினச்சி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் படிப்படியாக கடனை அடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். எனினும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரிடமோ இல்லை எங்களிடம் தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் பண்ணும்பொழுது இது எதனால் வருதுங்கிறதையும் நீங்கள் கண்டறிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பரிகாரங்கள் மூலமாகவோ வழிபாடுகள் மூலமாக நீங்கள் கற்றுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மூணு விஷயங்கள்லேருந்தும் நிரந்தரமாக வெளியே வந்துடலாம்ங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. ஓகே சார், இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் எங்களுக்காக தெளிவான பதில், அதற்கான பரிகார முறைகளையும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நமக்கு டி நகரில் அலுவலகம் இருக்குது. முறையான கட்டணம் செலுத்தி நீங்கள் என்ன சந்திக்கணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக வரலாம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சியில் நமக்கு மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது. அங்கே விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து சந்திக்கலாம், முறையான கட்டணம் செலுத்தி வரலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் காலை 10 மணி முதல் 11 மணி வரை நமக்கு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம லைவ் செஷன்ஸ் வந்து நம்ம ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளுக்கு நம்ம பதில் தர்ற மாதிரி நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அதை நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு நினச்சாலும் வரலாம்.
எல்லாருக்குமே அன்பாக சொல்கிறது தான், இது பல வருஷமாக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது தான் அன்புக்காக. நல்லா பூஜை செய்வீர்கள் என்றால் அன்புக்காக உங்களுக்கு பானலிங்கம் நம்ம தரோம். திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன்னனுமதி பெற்று நேரடியாக அன்புக்காக வந்து பானலிங்கத்தை வாங்கி இந்த பூஜைகள்லாம் செஞ்சுக்கலாம், அதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி 2024 பஞ்சாங்க கேலண்டரும் நீங்கள் அன்புக்காக இலவசமாக வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம். நண்பர்களே, மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக தகவலுமே பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நாளைக்கும் வேறு ஜோதிடரோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.